அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நாளைய தினம் ஆடி 1 பிறக்கிறதல்லவா, சில பேர்த்துக்கு இது தலையாடியாகவும் இருக்கும். அந்த நாளிலே நம்ம வீட்டு வாசலில், வீட்டு நிலைவாசலில், வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. இன்றைக்கி முடிஞ்சால் வந்து ஏதேனும் ஒரு சேலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க, வஸ்திரம். நாளைக்கு காலையில் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சாமி கும்பிடுவோம் இல்லையா, வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கு பிறகு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இயலாத பெண்கள் இருக்காங்க, ரொம்ப வயசான பாட்டி அவங்களால முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வஸ்திரத்தை தானமாக செய்யுங்கள். காலையில் முதல் வேளையாக அது பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவதோடு இறைவனுடைய அந்த அருட்பார்வையை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவாக வீட்டு வாசலில் தினமும் வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது நம்ம மரபாக இருந்தாலும், இந்த ஆடி 1 அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னே நம்ம நம்பிக்கைகளில் கருதப்படுது இல்லையா. அதனால் அம்மனை வரவேற்கும் வகையில் அன்றைய நாளில் பசும் சாணத்தால் வீட்டு வாசலை தெளித்து செம்மன் கரை கட்டி கோலம் போட்டு அப்படியே அம்பிகையை வந்துட்டு வரவேற்கும் விதமாக அலங்காரம் செய்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ தனி வீடாக இருந்தால் இது பண்ணிடலாம், அப்படி இல்லை நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நாலஞ்சு வீடு சேர்ந்து தான் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கோலமாவது போட்டு அந்த இடத்துல வந்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் மஞ்சள், அதில் 4 வேப்பிலையை போட்டு தண்ணியை வச்சு அம்பிகையை வரவேற்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல. இப்போ நம்ம நிலைவாசலுக்கு வர்றோம் அப்படிங்கும் போது நிலைவாசல் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்றைய தினத்தில் நிலைவாசலில் பன்னீர் இருந்ததுன்னா பன்னீரால் வந்துட்டு தேய்த்து நம்ம சுத்தம் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணீரை எடுத்து அதை நல்லா தொடச்சிட்டு சுத்தம் செய்து உலர்ந்த பிறகு அந்த நிலவாசலோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மஞ்சள் நல்லா தேய்ச்சி குங்கும பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் செய்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், மாவிலை வேப்பிலை கொண்டு தோரணம் செய்து அன்றைய தினத்திலே நம்ம நிலைவாசலில் கட்டுவது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சதுன்னா வாசனை பூக்கள் வாங்கி அல்லது மாலை கிடைச்சாலும் மாலை வாங்கி அந்த நிலைவாசலிலே கட்டி தொங்க விடுவதும் ரொம்ப சிறப்பான விஷயம். பிறகு நாம் என்ன செய்ய வேணும், நிலைவாசலுக்கு பக்கத்தில் 2 அகல் விளக்கு, கீழே வந்து தட்டு வச்சு ஏற்றினாலும் சரி இல்லது வாழை இலை வைத்து ஏற்றினாலும் சரி, இந்த 2 விளக்குகளை ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். முடிஞ்சால் நைவேத்தியம் நிலைவாசலுக்கே வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கிரகலக்ஷ்மி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்தை மறக்காமல் இன்றைய தினத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பிறகு நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சு நைவேத்தியம் இனிப்பு ஏதாச்சும் செய்யுங்க, சக்கரை பொங்கலோ பாயாசமோ இந்த மாதிரி இனிப்பு ஏதேனும் செய்து வைத்து அல்லது பல வகைகளை நாம் அந்த இடத்துல நைவேத்தியமாக வச்சு அம்மனுடைய போற்றி மந்திரங்களை சொல்லி அம்மனையை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை பாடி அன்றைய தினத்தில் குடும்ப சகிதமாக இருந்து ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் அம்மனை வீட்டுக்கு வரவேற்கும் வகையில் இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லப்படுறது என்ன அப்படின்னம்னா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்தல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு கலசம் வைத்து, அல்லது கலசம் வைக்கிற பழக்கம் நமக்கு இல்லை அப்படின்னா குலதெய்வத்தோட படம் இருந்தது அப்படின்னா படத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் படுத்தி நம்ம அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கலாம், அதாவது குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கலாம். அப்படி இல்லையா கலசம் வச்சு அழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இன்று ஒரு நாள் மட்டும் நம்ம வைக்கிறோம் அப்படின்னம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வைக்கலாம், இல்லைன்னா நிரந்தர கலசமாக அமைக்கணும் அப்படின்னாலும் நிரந்தர கலசம் அமைத்து அம்பிகையை வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் 2 மாவிளக்கு போட்டு அந்த இடத்துல வச்சு உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவேறுங்க, அது ரொம்ப சிறப்பான பலன்களை உண்டாக்கும். இந்த நாங்கள் வசிக்கிற இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் சுடுதல் அப்படின்ட்டு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப சிறப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க திருமணமானவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த தேங்காய் சுடுற பழக்கம் இருக்குது. காலையிலே சில பேர் சுடுவாங்க, இல்லை சாயந்தரத்தில் சுடுவாங்க. அந்த தேங்காய் வந்துட்டு எடுத்து ஒரு கண்ணை துளையிட்டு அந்த தண்ணீரெல்லாம் வெளியே எடுத்துட்டு பிறகு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, இன்னும் ஏலக்காய் இதெல்லாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்குவாங்க. உள்ளே போட்டுட்டு ஒரு குச்சியை சுருகி தூரமாக இருந்து தேங்காய் சுடணும், ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா சில நேரங்களில் தேங்காய் வெடிச்சிடும், அது மேலே படாமல் இருக்கிறது, தூரமாக வச்சு சுட்டுக்குவாங்க. ஒரு பக்குவமான பதம் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து
அப்படியே அந்த இடத்துல பூஜை அறையில் வச்சு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதுக்கு பிறகு அதை சாப்பிட்ற வழக்கம் உண்டு. முடிஞ்சால் இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மனசு இதமாக இருக்கும். அந்த தேங்காய் சுடும்போது இது மகாபாரத் கதையோட தொடர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். ஆடி ஒன்று அனைவரும் அம்பிகையை வீட்டுக்கும் வரவேற்கும் வகையில் இப்போ நம்ம சொன்னது, அல்லது உங்களுக்கு ஏதேனும் பழக்கம் வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் பின்பற்றி நாளைய தினம் சிறப்பாக இதை கொண்டாடுங்கள். உங்கள் பகுதிகளில் ஆடி ஒன்றை எப்படி வரவேற்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.